இந்த படத்தில் சிம்புவும் நடிச்சிருக்காரு. சிம்புக்கும் ஓவியாக்கும் ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது போல இருக்கு. அந்த சீனை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வல்காரிட்டி. 33 செகண்ட் ஓர சீன் அது. சிம்புக்கும் ஓவியாக்கும் இந்த படத்தில் ஒரு லிப்லாக் இருக்குது. 33 செகண்ட்ஸுக்கு நல்லா லென்த்தியான கிஸ்ஸிங் சீன் அது. அதை ட்ரிம் பண்ணி வெறும் 5 செகண்டுக்கு போட்டிருக்காங்க இந்த படத்தில். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 90ml படத்துடைய டெலிட்டட் சீன்ஸ். இந்த படம் ஒரு அடல்ட் ஒன்லி படம், ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஓவியா பேசுகிற டபுள் மீனிங் டைலாக், லிப்லாக்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓவியா ஆர்மியில் இருக்கவங்களாம் கொதிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்கெல்லாம் மீடியா அண்ட் சோஷியல் நெட்ஒர்க்கிட்ட அசிங்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் அப்பட்டமான உண்மை. எங்கடா போனாங்க இப்போ இந்த ஓவியா ஆர்மி? உங்கள் தலைவி ரொம்ப அம்சமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானவங்க ஓவியா மட்டும் இல்லை, ஓவியா ஆர்மியில் சேர்ந்தவங்களும் தான். அந்தளவுக்கு அப்பட்டமான அழுக்கு நிறைந்த படமாக இந்த படத்துக்கு சோஷியல் மீடியாவில் வரவேற்பு விட மிகப்பெரிய எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்கு. இந்த படத்துடைய ரன்னிங் லென்த் எவ்வளோனா 2 hours 4 minutes 42 seconds. இந்த படத்துடைய டைரக்டரும் அனிதா உதீப் தான், ப்ரொடியூசரும் அனிதா உதீப் தான். அவங்களும் ஒரு விமன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால மொத்தம் 9 minutes 37 seconds ஓவராலாக இந்த படத்தில் இருக்க சீன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட் நம்பர் 2, டைலாகில் த ஓ த பிச் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் பப்ளிக் டீசன்சி. எங்கெங்கெல்லாம் லிப்லாக் சீன் வருதோ அதை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க த்ரோ அவுட் த ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் வல்காரிட்டி. கட் நம்பர் 4, ஒரு ஆணுடைய டாப்பை ஃபுல்லாக காட்டுறதால அதையும் கட் பண்ண சொல்லியிருக்காங்க வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 5, செஞ்சதே அப்படின்ற டைலாகை தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் டபுள் மீனிங்காக. செஞ்சதே அப்படின்றதுல என்ன டபுள் மீனிங் இருக்குது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. கட் நம்பர் 6, பெட்ரூம் விஷுவல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, காரணம் வல்காரிட்டியாக. கட் நம்பர் 7, சாங்கோடைய லிரிக்கில் நல்லா பண்ணுதே குத்தும் போடுதே அப்படின்றத தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் டபுள் மீனிங். கட் நம்பர் 8, remove and replace the visual of show middle finger in the shot, நடுவிரலை தூக்கி காட்டுற ஷாட்டை தூக்க சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வல்காரிட்டி. கட் நம்பர் 9, ஒரு டைலாக், ரொம்ப அசிங்கமான டைலாக், சாமான் அப்படின்றத தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் டபுள் மீனிங். டைரக்டர் அனிதா உதீப் ரொம்ப தரமாக யோசிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு டைலாக்னு. கட் நம்பர் 10, மியூட் த டைலாக், எல்லாம் படா படா டு படா ஆத்தா ஹே அப்படின்றத தூக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தா இந்தி டைலாக்மாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே டபுள் மீனிங் ஒளிஞ்சிருக்கிறதால அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 11, ஒரு டைலாக், மேலே எல்லாம் ஓகே அப்படின்னு ஆரம்பிக்கிற டைலாகை தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் டபுள் மீனிங். அந்த இடத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வர ஷார்ட்ஸ் ஏதாச்சும் போட சொல்லி ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 12, டைலாக் ஒன்று தூக்கியிருக்காங்க, அடப்போம்மா அடப்போம்மான்னு ஆரம்பித்து பார்த்துட்டு இருக்கான்னு முடிகிற ஒரு டைலாக், அதையான் தூக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைலாக் உமனை டிகிரேட் பண்ணுதான். கட் நம்பர் 13, விஷுவல்ஸ் ஆஃப் வெங்கி அண்ட் ரீட்டா இன்டிமேசி சீன் வித் ஆடியோவோட, அந்த சீன் ரொம்ப கில்பான்ஸியாக இருக்கும்ட்டு அதை வல்காரிட்டிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 14, மியூட் த டைலாக், எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற டைலாகை தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் டபுள் மீனிங்காக, எப்படி பண்ணுவாங்க. கட் நம்பர் 15, பொண்ணுங்களாம் கஞ்சா பிடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வருதான், அந்த விஷுவல் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் தூக்க சொல்லியிருக்காங்க பிகாஸ் ட்ரக்ஸ் பேட் ஹேபிட்டாம். கட் நம்பர் 16, த கேப்ஷன் ஆஃப் சிவபானம், அதை தூக்க சொல்லியிருக்காங்க, காரணம் ரிலீஜியஸ், அதாவது நம் மதத்தில் இருக்கிற இறையாண்மையை களங்கம் படுத்துகிற மாதிரி இருக்கான் அந்த டைலாக். கட் நம்பர் 17, டெலிட் த என்டையர் விஷுவல்ஸ் ஃப்ரம் த ஃப்ரூட் சீக்வன்ஸ் டு த எண்ட் ஆஃப் த சாங், மொத்தம் அந்த சீன் மட்டும் 1 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதை தூக்கம் வந்து காரணம் அதில் அவ்வளோ வல்காரிட்டி இருக்கான். ஸ்னீக் பீக் 1 அந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் படத்துலேயே வராது. கட் நம்பர் 18, மியூட் த வேர்ட்ஸ், அவுத்து போட்டு பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க, அவுத்து போட்டு அடடா. கட் நம்பர் 19, காரில் கிஸ் பண்ணுற சீன்ஸ் இருக்கான், வல்காரிட்டிக்காக அதை தூக்க சொல்லியிருக்காங்க, வல்காரிட்டிக்காக அதை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 20, ஒரு டைலாகை தூக்கியிருக்காங்க, வேணும்னா அனுப்புகிறேன் அப்படின்ற டைலாகை தூக்க சொல்லியிருக்காங்க, டபுள் மீனிங்கில் இருக்கான். கட் நம்பர் 21, பொட்டை அப்படின்ற டைலாக் இருக்குது, பப்ளிக் டீசன்சிக்காக அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 22, இதுதான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான சீன். இந்த படத்தில் சிம்பு நடிச்சிருக்காரு, எஸ்டிஆர் அண்ட் ரீட்டா, அநேகமாக ரீட்டான்றது ஓவியா கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்புக்கும் ஓவியாக்கும் ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது போல இருக்கு. அந்த சீனை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வல்காரிட்டி. 33 செகண்ட் ஓர சீன் அது. சிம்புக்கும் ஓவியாக்கும் இந்த படத்தில் ஒரு லிப்லாக் இருக்குது. 33 செகண்ட்ஸுக்கு நல்லா லென்த்தியான கிஸ்ஸிங் சீன் அது. அதை ட்ரிம் பண்ணி வெறும் 5 செகண்டுக்கு போட்டிருக்காங்க இந்த படத்தில். கட் நம்பர் 23, பாருன்ற ஒரு கேரக்டர் கிஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வல்காரிட்டி. கட் நம்பர் 24, இன்னொரு கிஸ்ஸிங் சீன் வருது, அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் இருக்க தரமான நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க.
ஓவராலாக இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி போட்ட சீன்ஸ் மட்டும் 9:37 வருது. அதுக்கு பதில் அதையெல்லாம் ட்ரிம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி எதையோ போட்டு ஒப்பேத்திருக்காங்க. அதெல்லாம் சேர்த்தா ஒரு 2 minutes வருது. ஓவராலாக டோட்டல் டெலிஷன் எவ்வளோன்னா 9:37. அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ண கண்டென்ட் 2 minutes. ஸோ இந்த படம் முதல்ல சென்சாருக்கு முன்னாடி இருந்த லென்த் 2 hours 12 minutes 19 seconds இருந்தது. இப்போ சென்சார் டீம் அதுக்கெல்லாம் கத்திரி போட்டு வெறும் 2 hours 4 minutes 42 seconds தான் வந்திருக்கு வெளியே. கட் பண்ண சீன்ஸ்லாம் படத்தில் வரவே கூடாதுன்னு சென்சார் போர்டு ரீஜினல் ஆஃபீஸர் லீலா மீனாட்சி கையெழுத்து போட்டாச்சு. ஓவியாவுக்கு இருந்த நல்ல பேர் இந்த படம் மூலமாக சுத்தமாக காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த நல்ல பேர் கொஞ்சமாச்சு உயிரோடு இருக்கான்ட்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூடை தூக்கலாமே. லட்சியம் இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க.